Hi guys, welcome to KK Vlogs. நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா ப்ளூ கிராஸ் வேலச்சேரி. இது வந்து கரெக்டா வேலச்சேரி மெயின் ரோட் டு ஃபீனிக்ஸ் போற வழியில இருக்குது. இது நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா ப்ளூ கிராஸ்ன்றது வந்து ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து டோட்டலி ராங். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரைவேட் வந்து நடத்துறாங்க. நம்மள மாதிரி பெட் லவர்ஸ் இல்லை வந்து இந்த மாதிரி டொனேட் பண்ணுறவங்க நினைக்கிறவங்க வந்து அவங்க கொடுக்குற ஃபண்ட்ஸை வச்சு தான் வந்து இந்த ஆர்கனைசேஷன் நடக்குது. அண்ட் இங்கே வந்து டெய்லி டெய்லி வந்து டாக்ஸு கேட்ஸு ப்ளஸ் மாடுங்கள்லாம் வந்து நிறைய அபேண்ட் பண்ணிட்டு போகிறாங்க. அதெல்லாம் ரொம்ப தப்பு. நம்ம வந்து நேராக உள்ளே போய் பார்க்கலாமாங்க. அங்கே போனோடனே லெஃப்ட் சைட்லேயே வந்து கிட்டன்ஸ் வச்சுருந்தாங்க. பாவமாக இருந்தது, பார்க்கும் போதே பாவமாக இருந்தது. அது லவ்க்காக அவ்வளோ இயங்குது பாருங்கள். அப்படி கை வச்சோன்னே கிட்டன்ஸ் வந்து அடாப்ட் பண்ணுறது ஒன்றுமே கிடையாது. நீங்கள் அட்ரஸ் ப்ரூஃபை கொடுத்துட்டு அடாப்ட் பண்ண வேண்டியதான். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அபேண்ட் பண்ணிட்டு போகிறாங்க. இது பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா இப்போ ரோட்ல இருந்ததுன்னா வண்டியில் அடிபட்டு ஏதாவது ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு, பட் நீங்கள் கொடுக்குற ஃபண்ட்ஸ்னால தான் வந்து இந்த பப்பீஸ் எல்லாம் வந்து காப்பாற்ற முடியும். அண்ட் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி பைசா கொடுக்க முடியலனா கூட இந்த மாதிரி ரைஸு தால் அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா கூட வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து எப்படி அபேண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. நீங்கள் எவ்வளோ நாளாக்கா இங்கே இருக்கிறீங்க? இது எப்படிக்கா டெய்லி உங்களுக்கு எவ்வளோ பப்பீஸ்லாம் வருது? டெய்லி ஒரு நாளைக்கு 30 பப்பீஸ். இந்த குட்டி பப்பீஸ்லாம் கூட வந்து விட்டுட்டு போகிறாங்களா? எல்லாமே கண்ணுக்கு பப்பீஸ் விட்டுருவாங்க. நாங்கள் இந்த பாட்டிலில் இந்த மாதிரி வச்சு ஃபீட். உங்களுக்கு எவ்வளோ நேரம் எடுக்குது இந்த மாதிரி ஃபீட் பண்ணுறது? இது குட்டியை பொறுத்து ஒரு 10 குட்டி இருந்ததுன்னா ஒரு 1/2 hour ஆகும். 20 குட்டி இருந்தால் 1 hour ஆகும். உங்களுக்கான பழகி அப்படிங்களா? ஆனால் இந்த குட்டியில் நிறைய இறந்து போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல? நிறைய பண்றதுக்காக வச்சிருக்காங்க. பாருங்கள் நான் காலையிலேருந்து வந்ததுலேருந்து ஒரு 50 பப்பியாவது வந்திருக்கோம் நம்ம எதிர்க்கே ஒருத்தர் வந்து அபேண்ட் பண்ணுறதுக்காக கேட்டா டாகான்னு தெரியல டப்பாவில் வச்சு எடுத்துகிட்டு போகிறாரு. நீங்கள் எத்தனை வருஷமாக இருக்கீங்க இங்கே? நான் 1 மாசமாக இருக்கேன் சார். 1 மாசமாக இருக்கீங்களா? 1 மாசமாக நீங்கள் என்னென்ன இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, 1 மாசம் பார்த்துருக்கீங்க? அனிமல்ஸு, டாக்ஸ் வரும், நாட்டு நாய் வரும். அந்த நாட்டு வந்து ட்ரீட்மெண்ட் வரும், அடிபட்டது வரும். அந்த அடிபட்ட நாய் வந்து உள்ளே உள்ளாங்க, ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க, செம்ம அட்மிட் பண்ணாங்க, ஆப்ரேஷன் பண்ணி எடுத்து சம்டைம் வந்து சில நேரம் வந்து அட்மிஷன் உள்ளே விட்றேன்னு சொல்லிட்டு வெளியே கட்டிட்டு போட்டு போட்டாங்க. கட்டிட்டு போய் தெளிவாக நான் போய் உள்ளே போய் இன்ஃபார்ம் பண்ணிட்டு அதை எடுத்து ஹேண்டல் பண்ணுறேன் உள்ளே இருக்கும். இது மாதிரி நிறைய வாட்டி நடக்குது இந்த 1 மாசத்தில் மட்டும். அதில் வந்து சில பேர் வந்து ரப்பண்டப்பாக நம்மளை மிரட்டுவாங்க, உள்ளே விட்டாகணும் சில அவர் ஆட்டக்காரர் வந்து மிரட்டுறது உள்ளே விட்டு. நாங்கள் வந்து கம்பல்சரி அவங்க ட்ரீட்மெண்ட் அதை என்ட்ரி பண்ணால் நான் யாருமே அலோ பண்ண மாட்டோம். எங்களோட ப்ரொசீஜர் எங்களோட டியூட்டினா அதை நான் பார்ப்போம். ஆனால் மிரட்டுறது ஆட்டக்காரர் மிரட்டுவோம். சில சரி நைட் ஷிஃப்டில் வந்து ஆன் டைமில் வந்து அங்கே கார்னர் கட்டி போட்டு போயிடுவாங்க. நான் கார்னர் அதே நான் மாணியாலி 6 o'clock வரும்போது அந்த நாய் வந்து இந்த மாதிரி இன்ஃபார்ம் பண்ணிட்டு உள்ளே எடுத்து ஹேண்டல் பண்ணுவாங்க, உள்ளே எடுத்துனா அட்மிட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி நிறையா இந்த 1 மாசத்தில் நடந்துச்சு. ஆனால் 2 வருஷமாக நடந்தது வந்து அவருக்கு நல்லா தெரியும். நாயும் வருது, பூனை வருது, மா நாய் பூனை இல்லை மாடு வருது, கவு வரும். டவுட் ரொம்ப ட்ரீட்மெண்ட் ரொம்ப சீரியஸ் டாக்டர்லாம் வரும். அதை வந்து உள்ளே அட்மிட் பண்ணுவாங்க, உள்ளே மாடு கொட்டை வந்து பர்மிஷன் வாங்கி உள்ளே ஹேண்டல் பண்ணுவாங்க. அது மட்டும் பண்ணிட்டு சில பறவையும் வரும். இந்த இது ஆண்டை வரும், ஆண்டை வந்துச்சு அவங்க பாரட்டில் விட்டுருவோம். நாங்கள் அங்கே அவங்க மூலியமாக இங்கே ஹேண்டல் பண்ணுவாங்க. மற்றபடி அதை சொல்லிட்டு இந்த டாக் பாருங்கள், அதுக்கு பாவம் வந்து வாய் அடிபட்டுருக்கு. இந்த டாகெல்லாம் வந்து ஊட்டி விடுவாங்களாம், ஃபீட் பண்ணுவாங்க. அண்ட் பார்க்கவே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்களால் வந்து சாப்பாடு கொடுக்க முடியலன்னா கூட பரவாயில்ல, அதை தயவு செஞ்சு வந்து ஹர்ட் பண்ணாதீங்க. அண்ட் இந்த டாக் பாருங்கள், கால் இல்லை, ஒரு கால் இல்லை, 3 லெக்ஸோட இருக்குது. சார் நீங்கள் இப்போ எதுக்காக வந்திருக்கீங்க? அரௌண்ட் 600 rupees எதுவும் இல்லை. ஸோ இட் இஸ் அவர் ஓன் விஷ், வி கேன் டொனேட் மணி டு தேவ் அ ட்ராப் பாக்ஸ்
ஆம்புலன்ஸ் சர்வீஸ்லாம் இருக்கு. நான் வந்து ப்ளூ கிராஸோட நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது டாக்ஸ் வந்து ரோட்ல அடிபட்டு இல்லை வந்து நிறைய மாடுங்கள்லாம் வந்து அடிபட்டுலாம் இருக்கும், கால் நடக்க முடியாமல் ரோட்லேயே பத்து கிடக்கும், அந்த மாதிரி சுச்சுவேஷனில் மட்டும் நீங்கள் வந்து ப்ளூ கிராஸ் கான்டாக்ட் பண்ணுங்கள். மற்றபடி தயவு செஞ்சு அதுக்கு சாப்பாடு போடுங்க, ரோட்ல ஒரு இருக்கட்டும்ன்ற மாதிரி விட்டுடுங்க. இதுதான் வந்து நம்பர், நோட் பண்ணிக்கோங்க ப்ளூ கிராஸோட நம்பர். நிறைய பேர் வந்து ப்ளூ கிராஸ்னால் வந்து ப்ரீட் டாக்ஸ்லாம் வந்து அடாப்ட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. பட் ஆனால் அது தவறு. இங்கே வந்து பார்த்துட்டு இந்த கண்ட்ரி டாக்ஸ் தானே இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே மைண்டை மாற்றிட்டு போயிடுறாங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து அடாப்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் நிறைய டாக்ஸ் பார்த்திங்கன்னா அப்படியே இதுலேயே கேட்லேயே வந்து கட்டி போட்டு போயிடுறாங்க. அதெல்லாம் ஆக்சுவலி ரொம்ப தவறு. இதுக்குன்னு சொல்லிட்டு நிறைய கேசஸ்லாம் கூட இருக்குது. இந்த மாதிரி நல்லா வளர்த்துட்டு நிறைய ப்ரீடர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பப்பீஸ்லாம் வந்து நல்லா மேக் பண்ணிவிட்டு அந்த மதர் டாகை வந்து அபேண்ட்மெண்ட்டு விட்டு போயிடுறாங்க. இல்லை சில டாக்ஸ்க்கு ஏதாவது ஸ்கின் அலர்ஜிலாம் வந்ததுன்னா அவங்க வந்து இந்த காஸ்ட்லாம் பார்த்துட்டு எங்கேயாவது ஒரு தூரமாக காரில் கொண்டு போய் விட்டுடுறாங்க. அதெல்லாம் பண்ணாதீங்க. இந்த டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு கேஜில் வச்சுருக்காங்க. ஒரு டாகுக்கு வந்து ஸ்கின் அலர்ஜி, இன்னொரு டாகுக்கு வந்து ஒரு கால் இல்லை, அண்ட் அனிமல் பர்த் கண்ட்ரோலுக்காக வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த இடம் என்ன, இந்த இடம் என்ன பண்ணுறீங்க? நாயர் நல்லா குணப்படுத்தி தண்ணியில் ட்ரைனிங் கொடுத்து அதுக்கு பிற்பாடு நாங்கள் நல்லா டிஸ்சார்ஜ் போடுவோம். சூப்பர்க்கா. இது எப்படிலாம் ட்ரைனிங் கொடுப்பீங்க, எந்த மாதிரிலாம் ட்ரைனிங் கொடுப்பீங்க? இது சூடு மிஷினில் காட்டுறோம். ஆமாம், காட்டி அது காலில் நேரம் அதில் நாங்கள் லெவல் பண்ணி அதுக்கு பிற்பாடு தண்ணியில் இறக்கி அனுப்பி அப்புறம் நல்லா நடந்த பிறகு தான் நாங்கள் அனுப்புகிறோம். ஒரு நாளைக்கு எவ்வளோ நாய் பண்ணீங்க? ஒரு நாளைக்கு பத்து நாய் பதினஞ்சு நாய் பண்ணுவோம். அப்படிங்களா? உங்களுக்கு பழகிடுச்சுங்களா அது பண்ணுறது? ஆ, நல்லா பழகிடுச்சு. சில நாய்ங்களாம் வந்து கடிக்கலாம் செய்யும், அதெல்லாம் எல்லாம் பார்த்து தான் செய்யணும். நல்ல நாய்கிட்ட எப்படி செய்யணும், கொஞ்சம் ரவுடி நாய் எப்படி செய்யணும் அப்படிலாம் பார்த்து தான் செய்யணும். நீங்க எவ்வளவு வருஷமாக்கா இருக்கீங்க? அஞ்சு வருஷம் முடிஞ்சு ஆறாவது வருஷம் தடையும். சூப்பர்க்கா, நீங்க பண்றது வந்து ரொம்ப நல்ல காரியம். தொடர்ந்து பண்ணிட்டே இருங்கக்கா. உங்களால் வந்து பைசா கொடுக்க முடியலன்னா கூட பரவாயில்ல, ஃபண்ட்ஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணலன்னா பரவாயில்ல. இந்த மாதிரி வந்து ஒரு ரைஸ் பேக் கொடுத்தீங்கன்னா இங்கே இருக்கிற டாக்ஸுக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால வந்து எல்லோரும் கண்டிப்பாக வந்துடுங்க. எல்லாருக்கும் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 300-400 டாக்ஸு, கேட்ஸு, ஹார்சஸ். பட் ஆனால் இப்போ நிறைய ஆப்ரேஷன்லாம் நடக்கிறனால உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. அண்ட் கண்டிப்பாக வந்து ஒரு தடவை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து மனசு இருந்தால் கண்டிப்பாக ஒரு பப்பீஸ் இல்லை கிட்டன்ஸ் வந்து ஏதாவது அடாப்ட் பண்ணிப்பீங்க. கண்டிப்பாக அடிச்சு தான் முடியாது, ஆனால் நம்மளோட அன்பை வந்து அதை புரிஞ்சிக்க முடியும். தயவு செஞ்சு உங்களோட அன்பை காட்டுங்க. நிறைய பப்பீஸ் இங்கே வந்து அபேண்டன்டாக இருக்குது. இப்போ கூட ரெண்டு மூணு பேர் வந்து பப்பீஸ் அபேண்ட் பண்ணிட்டு தான் போகிறாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கவே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவி, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாச்சும் ஒன்று ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுங்கள். அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது பப்பி கண்டிப்பாக பிடிக்கும், பிடிச்சிருந்தா எடுத்துகிட்டு போங்க. இப்போ பப்பீஸ் மட்டும் இல்லை, கிட்டன்ஸும் இருக்குது. ஸோ தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள், ஹெல்ப் எடுத்துகிட்டு போங்க. அவங்களுக்கு உயிருக்கு ஒரு உத்தரவாதம் கொடுங்க. ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ.